வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் பழகாய்கறி சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வந்து திருவாதிரை களிக்கு இந்த சாம்பார் வச்சுக்கலாம். அது போக மகர சங்கராந்திக்கு பொங்கலுக்கெல்லாமே இந்த சாம்பார் சேர்த்துக்கிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் வந்து நம்ம நாட்டு காய்கறி எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து குறிப்பிட்டு ஒரு 9-11 காய் வரைக்கும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து 7-9, 11, 13, 15 இந்த மாதிரி எந்த அளவுக்கு காய்கறி கிடைக்குதோ அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம சீசனில் கிடைக்கக்கூடிய பச்சை மொச்சவரையாகட்டும், துவரையாகட்டும், பச்சை பட்டாணி இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே கிழங்கு வகைகளும் சேர்த்துக்கலாம். மாங்காய் கிடைச்சாலும் கூட சேர்த்துக்கிட்டா இந்த சாம்பார் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சாம்பார் கூடங்க நான் வெங்காயம், பூண்டுப்பல், தக்காளி எல்லாமே சேர்த்தாம செய்திருக்கேன். விருப்பப்பட்ட இந்த சாம்பாருக்கு நீங்க வெங்காயம், தக்காளி, பூண்டுப்பல் எல்லாமே சேர்த்தியும் செய்யலாம். அது போக நீங்க பருப்பு சேர்க்க விருப்பப்படலைன்னா இந்த காய்க்குங்க வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே வதக்கி விட்டு அரைச்சும் கூட இந்த குழம்பு மாதிரியும் கூட நீங்க செய்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து சாம்பார் மாதிரி செய்திருக்கேன். இந்த குழம்பு சேர்க்குங்க. பச்சை துவரை 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது போக சேனக்கிழங்கு, வெள்ளை பூசணி, அரசாணிக்காய், பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க, கத்திரிக்காய், கொத்தவரங்காய், முருங்கைக்காய், கூர்க்கங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், அவரைக்காய். இப்போ நான் வந்து 11 வகையான காய் சேர்த்துருக்கேங்க. குறைஞ்சபட்சம் 7 காய் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்த காய்கறி எல்லாமே பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. வெள்ளை பூசணிக்காய், அரசாணிக்காய், அவரைக்காய் இதெல்லாமே கழுவி வச்சுருக்கேங்க. முருங்கைக்காய், கொத்தவரங்காய், அவரைக்கொட்டை, மொச்சவரை, சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு, கத்திரிக்காய், கூர்க்கன் கிழங்கு. இப்போ காய் வேக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. காய் பாதி வேகட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காய் சில் அரைச்சிக்கலாங்க. 3 சில் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ காய் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வந்துருக்குங்க. இப்போ வந்து நம்ம தேவையான பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேங்க. அதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள், காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, சாம்பார் பொடி 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. ஒரு சிலர் வந்து மசாலாவெல்லாம் வறுத்து அரைச்சி சேர்த்துவாங்க. நான் இதுக்கு வந்து அதுக்கு பதிலாகவே சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். காய் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வெந்த பிறகு தாங்க நீங்கள் சேர்த்துக்கணும் புளி எல்லாமே. இல்லாட்டி முன்னமே சேர்த்துனா உங்களுக்கு காய் வேகாது. கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. வேக வச்ச பருப்பு, தேங்காய் அரைச்சி விட்டதெல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ 150 கிராம் பக்கம் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேங்காய் அரைச்சி விழுத சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டா போதுங்க. இப்போ பருப்பு சேர்த்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. தேங்காய் அரைச்சி விழுத சேர்த்திக்கலாம். ஒரு 4-5 நிமிஷம் கொதிச்சு வரட்டுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இது கூட தாளிதம் சேர்த்திக்கலாம். தாளிதத்துக்கு பக்கத்துலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சிருச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பில. இப்போ தாளிதம் சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. கடைசியாக கொஞ்சமாக பொடியாக இருக்குன்னா மல்லித்தலையை சேர்த்து இறக்கி வச்சிடலாங்க. இப்போ அருமையான சுவையில் பழகாய்கறி சாம்பார் செய்துட்டாங்க. இது வந்து இட்லி, தோசை, ஆப்பம், சாப்பாடு அது மட்டும் இல்லாமல் களிக்கெல்லாம் வச்சு சாப்பிட இந்த சாம்பார் நல்லா இருக்குங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.